குரூப்க்கு நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு காமன் கிளேச்சர் இருக்கும், ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கும், ஒவ்வொரு குரூப்புக்கும் வந்து ஒரு 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 காமன் ஃபீலிங் இருக்கும், காமன் பிஹேவியர் இருக்கும். இது எல்லாம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சில ஸ்டேஜஸ் இருக்கு. அந்த ஸ்டேஜஸ் மூலமாக தான் அந்த குரூப் எவ்வளோக்கு எவ்வளோ லென்த்தாக இருக்குது, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து வி ஃபீலிங்கோட லாங் லாஸ்டிங் ஆகுது அப்படின்றதுலாம் ஒரு 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 ஃபண்டமெண்டல் திங் இருக்கிறத பொறுத்து தான். அதில் ஒரு மூணு ஸ்டேஜஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்த ரெண்டு ஸ்டேஜஸ் எவ்வளோக்கு எவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்கோ அதுக்கு அடிப்படை எதுன்னா நம்ம சொல்ல போகிற குரூப் டைனமிக்ஸ் அப்படின்ற இந்த டாபிக் தான். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் லாஸ்ட் பெஞ்ச் ப்ரொஃபஸர். நான் டாக்டர் புஷ்பநாதன் ஆரம்பம். நாம் இன்னைக்கு குரூப் டைனமிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குரூப் டைனமிக்ஸ், ஒரு குரூப் எப்படி கிரியேட் ஆகும், அது வந்து ஃபார்மல் குரூப்பாக இருக்கலாம் இல்லை இன்ஃபார்மல் குரூப்பாக இருக்கலாம். ஆனால் இதீஸ் ஆர் த ஸ்டேஜஸ் ஃபார் எனி குரூப்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ்னா ஃபார்மிங், நார்மிங், ஸ்டார்மிங், பர்ஃபார்மிங், அட்ஜர்னிங். ஸோ ஃபார்மிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு காமனான ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கிறதா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து குரூப்பாக ஒரு படத்துக்கு போகிறதா இருக்கலாம், இல்லை ஒரு டூர் போகிறதா இருக்கலாம். எனி திங் கேன் பி ஃபார்மிங். என்ன அப்ஜெக்டிவ்காக, என்ன ஒரு பர்பஸ்க்காக ஒன்றை சேர்றோம். ஓகே, அடுத்து வந்து நார்மிங், யார் என்ன மாதிரியான ஒர்க் அசைன் பண்ண போகிறோம், யார் என்ன மாதிரி விஷயத்தை வந்து டேக் ஓவர் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி, இப்போ லீடர் இல்லை ஒருத்தர் வந்து ஒரு டிராவல்க்கான ஒரு ஷெட்யூல் போடுறது, இல்லை வந்து ஒருத்தர் வந்து பட்ஜெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒர்க் வந்து டிசைட் பண்ணிக்கிறோம் இல்லையா. நார்மிங். ஸ்டார்மிங் அப்படின்றது என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இந்த விஷயத்தை எப்படி நம்ம பெட்டராக பண்ணலாம், இல்லை இதுக்கு முன்னாடி என்னென்ன இன்சிடென்ட் இது மாதிரி நடந்திருக்கு. ஒரு ஆர்கனைசேஷன் எடுக்கும்போது ரெகுலராக இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ஸ் புதுசாக வரப்போது அப்படின்னா அதுக்கான ஒரு ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இதை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணி ஒரு ரிப்போர்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த குரூப் வந்து ஒன்றா சேர்றாங்க, அவங்களுக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டிவைட் பண்ணிக்கிறாங்க, ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்னென்னலாம் நம்ம வந்து பண்ண போகிறோம், என்னென்ன நார்ம்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்க போகிறோம், எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கணும் சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டார்மிங் சில பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி புதுசான ஒரு ஒரு மாடலோ இல்லை ஏற்கனவே இருக்கிற மாடலோ பெட்டராக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. அடுத்து வந்து பர்ஃபார்மிங், அது ஒர்க் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது சரிங்களா. தீஸ் ஆர் ஃபோர்த் ஸ்டேஜஸ். இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னா அட்ஜர்னிங். எந்த ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டீம் வந்து டிசால்வ் ஆகும் இல்லையா, கலைஞ்சிடுவாங்க இல்லையா, இல்லை அதோட பெட்டர் லெவலுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி போவாங்க இல்லையா, அதை வந்து அட்ஜர்னிங் ஸ்டேஜஸ் சொல்கிறாங்க. ஸோ குரூப் டைனமிக்ஸ் எப்போ ஃபஸ்ட்டு த்ரீ ஸ்டேஜஸ் நல்ல ஒரு வெல் வர்ஸ்டாக ஃபார்ம் ஆயிடுதோ, ஃபார்மிங், நார்மிங், ஸ்டார்மிங், இந்த மூணு ஸ்டேஜ் எப்போ வந்து நல்ல ஒரு ஒரு பேஸ் நல்ல ஒரு கான்க்ரீட் ஆகுதோ அதுக்கு பிறகு தான் பர்ஃபார்மிங்கும் நல்ல பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு வி ஃபீலிங்கோ இல்லை வந்து மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை அப்படின்னா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது வந்து நான் ஏன் இந்த குரூப்பில் ஒர்க் பண்ணணும், நான் ஏன் இவருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஈகோ கிளாஷ் வர்றதுக்கோ ஆர்கனைசேஷன் பாலிட்டிக்ஸ் நிறைய ப்ரொவோக் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ ஸ்டேஜஸ்க்கு எவ்வளோக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ அந்த குரூப் வந்து பெட்டராக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் கிடைக்க செய்யும். ஸோ தீஸ் ஆர் த ஃபைவ் ஸ்டேஜஸ் ஆஃப் குரூப் டைனமிக்ஸ்: ஃபார்மிங், நார்மிங், ஸ்டார்மிங், பர்ஃபார்மிங், தி லாஸ்ட் ஒன் அட்ஜர்னிங், குரூப் வந்து டிசால்வ் ஆகிறது. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.